வணக்கம் மாணவர்களே, பத்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்று, கவிதை பிழை இருட்டர மொழிதல். ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார். சந்த கவிமணி தமிழ் அழகனாரோட பாடல் தான் வந்து நமக்கு இருட்ட தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற ஒரு தொகுதியை கொடுத்துருக்காங்க. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்த பகுதியில் இருந்ததுன்னா ஐந்தாம் பகுதி கழகப்பதிப்பு, அதில் இருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பாடலா. இவர் இந்த பாடலை படைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அழகனார். இந்த தமிழ் அழகனாரோட சிறப்பு பெயர் இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சண்முக சுந்தரம். இவங்க அப்பா பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலு வள்ளியம்மை. பெற்றோர் பெயர் வந்து வேலு, அவங்க அப்பா பேர் வேலு, அம்மா பேர் வள்ளியம்மை. இவர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21/4/1929 பிறந்திருக்கிறாரு. எது வரலும் இருந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/10/2015 வரலும் இருந்திருக்கிறாரு. இவர் வந்து இலக்கண புலமையை இளம் வயதில் செய்யில் இயற்றும் ஆற்றலும் பெற்று விளங்கினார். இலக்கண புலமையும் இளம் வயதிலேயே செய்யலை இயற்றும் ஆற்றலும் பெற்றிருந்தார். அதனால் இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைத்திருக்கிறாரு. எத்தனை நூல்கள் படைத்திருக்காருன்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்திருக்கிறாரு. இவருக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சந்த கவிமணின்னு சொல்லுவாங்க, கவி மாமணி, தமிழ் இலக்கிய காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்னென்ன படைப்புகள் படைத்திருக்கிறாரு, என்னென்ன நூல்கள் வந்து ஒரு சில நூல்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் அழகன் கவிதைகள், மழலை அமுதம், பூ மத்தாப்பு, ராம கவிதை, ஒளியை தேடி, காமாட்சி அந்தாதி, இந்த மாதிரி நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது நமக்கு இருட்டர மொழிதல் அப்படிங்கிற தலைப்பில் தான் நமக்கு தனிப்பாடல் திரட்டு பகுதி கொடுத்துருக்காங்க. தனிப்பாடத்தின் திரட்டில் ஒரு பகுதி தான் நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. இருட்டர மொழிதல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது தான் வந்து இருட்டர மொழிதல் அணி. இதுக்கு வந்து சிலேடை அணின்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்யில் வரும், உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. செய்யில் வரும், உரைநடையில் வரும், மேடை பேச்சுகளில் வரும். நம்ம இப்போ இருட்டர மொழிதலுக்கு பார்ப்போம். நுழையும் முன் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைந்து பேசப்படுகின்றது. எங்கெல்லாம் பேசப்படுது தமிழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்ணோடு, விண் அப்படின்னா நமக்கு தெரியும் வானத்தோடும், முகில் முகிலோடும், முகில்னா மேகக்கூட்டங்கள் மேகத்தோடும், உடுக்கலோடும், உடுக்கல்னா விண்மீன்கள் விண்மீன்கள் கூட்டத்தோடும், கதிரவனோடும் நம்ம ஒளி வீசுகின்ற கதிரவனோடும், கடலோடும் கடலோடும் தமிழ் இணைந்து பேசப்படுகிறது. வானத்தோடும் மேக கூட்டங்களோடும், உடுக்கல்னா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களோடும், கதிரவனோடும் கடலோடும் சேர்ந்து தமிழ் வந்து இணைந்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது. இதுக்கெல்லாம் இருக்கிற ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து கடலோடு ஒத்திருத்தலை இருட்டர மொழிதல் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடுகிறது. இது வந்து தமிழ் வந்து எதோடெல்லாம் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழும் கடலும் ஒத்திருப்பதை வந்து இருட்டர மொழிதல் விளக்கியிருக்காங்க. இருட்டர மொழிதல் மூலம் நமக்கு விளக்கியிருக்காங்க. எது எப்படின்னா அங்கே படம் போட்டிருக்காங்க, எது இதெல்லாம் தமிழுக்கு இதெல்லாம் வரும், எப்படி கடலில் ரெண்டும் ஒத்து இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு பாடல். ஆளிக்கு இணை, ஆளி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கடல், ஆளினா ஆளிக்கு இணைனா ஆளினா கடல், கடலோட இணைந்து பேசப்படுகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால், முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளுக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. முத்தமிழ் துய்ப்பதால், முத்தமிழ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மூன்று தமிழ்கள் இருக்கிறதுனால அதான் முத்தமிழ் துய்ப்பதால். துய்ப்பதால் அப்படின்னா கற்பதால், மூன்று தமிழ்களையும் கற்கிறதுனால. முச்சங்கம் கண்டதால், முச்சங்கம் அப்படின்னா என்னென்னு நமக்கு
தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்குது. அதாவது முத்தமிழ் துய்ப்பதால், இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ்களால் வளர்க்கப்படுது. அதுக்கப்புறம் முச்சங்க, அதாவது முச்சங்கங்கள் கண்டதால், முச்சங்கங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல், இடை, கடை ஆகிய மூன்று சங்கங்களாலும் வளர்க்கப்படுது. மெத்த வணிகலமும் மேவலால், மெத்த வணிகலம்னா ஐம்பெருங்காப்பியங்களை சிறப்பாக கொண்டுள்ளது, அணிகலன்களாக பெற்றுள்ளது. எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக கொண்டுள்ளது, பெற்றுள்ளது. சங்கத்தவர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது தமிழுக்கு சொல்லலாம், அதுக்கப்புறம் கடலில் கூட ஒப்பிட்டு சொல்லலாம். தமிழ் தான் முத்தமிழ், இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மூன்று தமிழ்கள் தூக்கி பெற்று வளர்க்கப்படுது. அது இல்லாத முச்சங்கங்கள் கண்டதால், முச்சங்கம் கண்டதால்னா முச்சங்கங்களாலும் வளர்க்கப்படுது. அதுக்கப்புறம் மெத்த வணிகலமும் மேவலால், ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக கொண்டுள்ளது. நித்தம் அணை கிடந்து, கிடத்து சங்கத்தவர் காக்க, அணை கிடத்து அப்படின்னா அதாவது சங்க பலகையில் அமர்ந்து சங்க புலவர்களால் காக்கப்படுகின்றது. எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் ஆளுக்கு இணை கிடத்து தமிழ் ஈண்டு, தமிழ் வந்து சங்க பலகைகள், சங்க புலவர்கள் சங்க பலகையில் அமர்ந்து தமிழை காக்கப்படுகின்றனர். இது வந்து தமிழுக்கு. இதே பாடல் எப்படி வந்து கடலுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தமிழ் துய்ப்பதால். இங்கே முத்தமிழ் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா கடல் என்னென்னத்தை தருதுன்னா முத்தையும் அமிழ்தத்தையும் தருது. முத்தையும் முத்தமிழ் அப்படின்னா இந்த இடத்துல முத்தினையும் அமிழ்தத்தினையும் தருகின்றது. முச்சங்கம் கண்டதால், இந்த சங்குகள் வந்து மூன்று வகையான சங்குகளை வந்து இங்கே தருது. என்னென்னு கேட்டிங்கன்னா வெஞ்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் அப்படிங்கிற மூன்று வகையான வெஞ்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெத்த வணிகலமும் மேவலால், மெத்த இங்கே வந்து மெத்த வணிகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வணிக கப்பல்கள் இங்கே வந்து செல்கிறது, செல்லும்படியாக இருக்குது. வணிக கப்பல்கள் மிகுதியாக வந்து செல்லும்படியாக இருக்குது. நித்தம் அணை கிடந்து சங்கத்தவர் காக்க, அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அலைகளில் அலையால் அணை கிடந்தேன்னா இங்கே வந்து அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கப்படுகின்றது. அலைகள் வருது, அந்த அலைகள் வந்து என்னது அலைகளால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கப்படுகிறது. இதுதான் வந்து தமிழுக்கும் கடலுக்கும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இருட்டர மொழிதல்ல பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்லும் பொருளும் கூட நமக்கு ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. துய்த்து துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல், மேவலால் அப்படின்னா பொருத்துதலால், பெறுவதால் அப்படின்னு பெறுதலால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. இது தமிழுக்கு. கடலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கடல் முத்தினையும் அமிழ்தத்தினையும் தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்கினை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கின்றன, தன் அலைகளால் வந்து சங்குகள் வந்து தடுத்து நிறுத்தி காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இருட்டர மொழிதல் மூலம் நம்ம தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கீழே அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. பாடலில் எதெல்லாம் எப்படி ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முத்தமிழ் அப்படின்னா தமிழுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கடலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ் மூன்று தமிழ்களை சொல்லியிருக்காங்க. இங்கே முத்தமிழ்னா முத்தினையும் அமிழ்தத்தினையும் எடுத்தல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முத்தையும் அமிழ்தத்தையும் எடுக்குது. முச்சங்கம் அப்படின்னா முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்களை சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மூன்று வகையான சங்குகள் தருகிறது. என்னென்ன, வெண்சங்கு, பாஞ்சசன்யம், சலஞ்சலம் அப்படிய மூன்று வகையான சங்குகள். மெத்த வணிகலன், அது எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா மெத்த அணிகலன் பிரிக்கணும்.
இது மெத்த வணிகளன்னா ஐம்பெருங்காப்பியங்களை வந்து இங்கே வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் அணிகலன்களாக தமிழ் வந்து பெற்றிருக்குது, சிறப்பு பெற்றிருக்குது. இங்கே வந்து மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக, மெத்த வணிகளன்னா வணிகளன்னா கப்பல்கள் செல்லும்படியாக வணிக கப்பல்கள் செல்றதுக்காக இருக்குது. சங்கத்தவர் காக்கனா இங்கே சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமே சொல்லியிருக்காங்க. இங்கே நீரலையில் தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தலை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் இருட்டர மொழிதல்ல தமிழுக்கும் கடலுக்கும் இதையெல்லாம் ஒப்பிட்டு நமக்கு கூறியிருக்காங்க. நன்றி மாணவர்களே. வழங்கியவர் ஆர். சபிதா, ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம். நன்றி.